வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை திராவிட மாடல் அரசு உருவாக்கியுள்ளதாக அயலக தமிழர் நலன் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். இன்று சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலமாக அயலக தமிழர் நலன் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்று மற்றும் நாளை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட், இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 58 நாடுகளைச் சேர்ந்த தமிழர் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவில் வாழும் தமிழர்கள் நலனுக்காக அதிக நடவடிக்கைகளை தமிழக அரசுதான் எடுத்திருப்பதாக கூறிய அவர், 135 நாடுகளில் தமிழர்கள் வசிப்பதாகவும் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை என கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர், வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டால் அதனை உடனே அயலக நலத்துறை தீர்ப்பதாக கூறி, 58 நாடுகளில் அதிகம் வசிக்கும் தமிழர்களுக்கு ஆபத்து என்றால் உடனடியாக அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அயலக தமிழர்கள் நலனில் திமுக அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும், அதற்கு உதாரணம்தான் முதல்வர் ஸ்டாலினால் துவங்கி வைக்கப்பட்ட இந்த அயலக தமிழர் நல வாரியம் என கூறியுள்ளார். வெளிநாடு செல்லும் வாய்ப்பை அயலக தமிழர் நலத்துறை ஏற்படுத்தி தருவது மட்டுமின்றி, வெளிநாடுகளில் இறந்த தமிழர்கள் உடல் 8 நாட்களுக்குள் தமிழகம் கொண்டு வரப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.